அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் கடந்த ஆன்லைன்லே நடந்து முடிஞ்சு அதற்கான அந்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இது குறிப்பாக பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா நூற்றாண்டு நிறைவு விழா குறித்த கூட்டமாகத்தான் இது நடக்கும். வேற ஒன்றும் இல்லை, எப்படி நிகழ்ச்சிகள் நடத்துறது, எங்கெங்க கொண்டு போகிறது, மற்றவங்களாம் அந்த ஆலோசனைகள் சொன்னாங்க. அதாவது கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பது, மாணவர்களை இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது, பேராசிரியர் எந்த லட்சியத்தோடு பாடுபட்டாரோ அந்த லட்சியம் இன்றைக்கும் தேவைப்படுகிற லட்சியமாக நம்முடைய எதிரிகள் மாற்று கருத்துக்களை சொல்லி வரும் நிலையிலே நாம் இன்னும் அதை தீவிரப்படுத்துவது எப்படி என்பது குறித்து இன்றைக்கு இதுதான் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தணுங்கிறது தான் இன்றைய கூட்டத்தின் நோக்கம். இரண்டு தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களும் இது சார்ந்த தீர்மானங்களாகவே நிறைவேற்றும். சார், பிரதமர் தமிழகம் வரும் என்பது சரியான பாதுகாப்பு வழங்கவில்லைன்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பிரதமர் இங்கே வந்து பார்த்து நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிட்டு திருப்பி டெல்லி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்துட்டு இன்னொரு தடவை வர்றதுக்கு திட்டம் போட்டுருக்காரு. இப்போ போய் அன்னைக்கு பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்கிறார் அண்ணாமலை. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பிரதமருடைய பாதுகாப்பு என்றால் அங்கே டெல்லியிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் இங்கே வந்து அந்த பாதுகாப்பை எல்லாம் மேற்பார்வையிட்டு அதில் குறை இருந்தால் சொல்லி சரி செய்து இதெல்லாம் இப்போ பிரதமர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிரதமர் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்கிறாருன்னா டெல்லியில் உள்ள பிரதமருடைய பாதுகாப்பு படையினர் ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாரா? நான் நேற்று வேடிக்கையாக சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேலே இவருக்கு ஏதாச்சும் வருத்தம் இருந்தா என்னன்னு எனக்கு புரியும். சார், ஆன்லைன் ரம்மி தொடர்பாக வந்து தீர்மானம் நிறைவேற்றிருந்து ஆளுநர்கிட்ட கொடுத்து அது காலாவதி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்காங்க, என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை? இல்லை, எனக்கு இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஆன்லைன் ரம்மி குறித்த அவசர சட்டத்தை இதே ஆளுநர் கையொப்பம் விட்டு, அவசர சட்டம் என்பது ஆளுநரால் அறிவிக்கப்படுகிற சட்டம், அந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது ஆளுநர் அதில் கையொப்பம் விட்டு அது நடைமுறைக்கு வந்து விட்ட பிறகு அதற்கு சட்டமன்ற அனுமதி வாங்கிய பிறகு அதை ஏன் அவர் நிறுத்துகிறார் என்று தான் புரியவில்லை. ரெண்டும் முரண்பாடான செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு அமைச்சர் போய் அவரிடம் பேச வேண்டியதாக இருந்தது. அமைச்சரிடம் அவர்கள் அதுக்கு ஒரு நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல் அமைச்சர் சொன்னார். செய்தியாளர்களே, அவசர சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி, அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் நடைமுறை அவசர சட்டம்னால ஆர்டினன்ஸ்னாலே நான் சட்டமன்றம் இல்லாத நேரத்தில் ஒரு சட்டத்தை வந்து ஆர்டினன்ஸ் மூலமாக தான் நடைமுறைப்படுத்த முடியும். அவர் என்னைக்கு கையெழுத்து போட்டாரோ அன்னைக்கே அது நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது இது வந்து மக்கள் சாதாரண பாமர மக்கள் பிரச்சனைங்க. 33 பேர் 34 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்களான்னா யார் காப்பாற்றுறது? இது போன்ற சட்டங்கள் இப்போ இது தமிழ்நாட்டில் வந்து நம்ம லாட்ரி சீட்டை தடை பண்ணியிருக்கோம், கேரளாவில் இருக்குது. சில மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு அதனால் பிரச்சனை வரும்போதுனா அவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்குறது தான் அரசாங்கத்தோட வேலை. அப்படிப்பட்ட ஒன்று தான் இது. சார், ஆளுநர் இத்தகைய முரணான போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழகம் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் பொதுவாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் இந்த பிரச்சனைகளை அனைவரும் சந்தித்து வருகிறார்கள். பாஜக கூட்டணியிலிருந்து ஆளும் பக்கத்தில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். எனவே ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுக்கு.